தோற்ற ராஜ்யத்திடம் உதாரம். தண்டோபாயத்திலும் அநேக தர்மங்கள் உண்டு. ஜெயித்த ராஜ்யம் ஜெயிக்கப்பட்ட ராஜ்யத்தை நடத்தும் விதத்திலும் அர்த்தசாஸ்திரம் மிகவும் கௌரவமான பண்புகளை விதித்திருக்கிறது. ஒரு ராஜா வெளி ராஜ்யத்தை ஜெயித்த பின் அதை முழுக்கவும் தன் ராஜ்யத்திலேயே ஜெரித்து கொண்டு விடக்கூடாது. அதன் இண்டிவிஜுவாலிட்டி குன்றிவிடாதபடி அதை தனியாகவே விட்டிருக்க வேண்டும். அந்த ராஜ்ய ஜனங்களின் அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாய் இருப்பவர்களிடமே அதன் நிர்வாகத்தை விட வேண்டும். அவர்களுடைய சமயாச்சாரம் என்னவோ, கலாச்சாரம் என்னவோ, வாழ்க்கை முறையும் சம்பிரதாயங்களும் என்னவோ, அவற்றுக்கெல்லாம் மாறுதலாக எதையும் திணிக்கவே கூடாது என்ற இப்பேற்பட்ட உத்தமமான கொள்கைகளை தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி ரொம்பவும் பொல்லாதவராக வர்ணிக்கப்படுகிற சாணக்கியரும் கூட தம்முடைய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார். ராஜ்ய விஸ்தரிப்பின் மூலம் பலாத்காரமாகவோ அதைவிட நீச்சமான வசியங்களாலோ ஜெயிக்கப்பட்ட ஜனங்களுக்குள் சாதுரியமாக பேதங்களை உண்டு பண்ணுவதாலேயே அவர்களை தங்கள் மதத்துக்கு இழுப்பது மற்ற நாட்டவரின் வழக்கம். இப்படி ஒரு ஜெயித்த ராஜா ஜெயிக்கப்பட்டவர்களை மதமாற்றம் செய்வதை நம் சாஸ்திரம் கொஞ்சம் கூட ஆதரிக்கவில்லை. யாக்யவல்க்ய ஸ்மிருதி: யஸ்மின் தேசே ய ஆச்சாரோ வியவஹார குலஹ ததைவ பரிபால்யோ சௌ யதாவசம் உபாகதஹ என்கிறது. அதாவது, ஜெயித்த ராஜா வசப்படுத்தி கொண்ட தேசத்தில் என்னென்ன ஆச்சார விவகாரங்களும் குல வழக்குகளும் இருக்கின்றனவோ அவற்றை அப்படியேதான் ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானமாக சொல்லியிருக்கிறது. அர்த்த சாஸ்திரத்திலும் அந்தந்த தேசாச்சாரமே தழைக்கும்படியாக அதை ஜெயிக்கும் ராஜா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஜெயித்த ராஜா அந்த ராஜ்யத்தின் முடிவான நிர்வாகத்தை தன் கையில் வைத்து கொண்ட போதிலும் டொமினியன் ஸ்டேட்டஸ் போல அதற்கும் ஓரளவு சுதந்திரம் தந்து அந்த நாட்டவரின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற அத்தேசத்தவன் ஒருவனின் பொறுப்பிலேயே விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மனு இன்னும் ஒருபடி மேலே போய் பழைய ராஜாவின் பந்துக்களிடமே இந்த பொறுப்பை தர வேண்டும் என்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் தோற்ற ராஜாவிடமேயோ அல்லது அவன் யுத்தத்தில் செத்து போயிருந்தால் அவனுடைய பிள்ளையிடமேயோ இந்த பரிபாலன பொறுப்பு கொடுக்கப்பட்டு உண்டு. ராமர் வாலியை கொன்ற பின் சுக்ரீவனை ராஜாவாக்கினாலும் வாலியின் பிள்ளையான அங்கதனுக்கு யுவராஜ அந்தஸ்து தந்திருக்கிறார். லங்கையை ஜெயித்தவுடனோ அதை தான் ஆளாமல் விபீஷணனுக்கு பட்டம் கட்டியிருக்கிறார். தோல்வி அடைந்த ராஜ்யம் ஜெயித்த ராஜாவுக்கு கப்பம் என்று வருஷா வருஷம் ஒரு தொகை செலுத்த வேண்டும். தன் ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காக அது யுத்தத்துக்கு போகப்படாது. டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், பாதுகாப்பு, வெளி விவகாரம் என்ற இரண்டிலும் அது ஜெயித்த ராஜ்யத்துக்கு முற்றிலும் அடங்கியே நடக்க வேண்டும். மற்றபடி இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற உள்நாட்டு நிர்வாகத்தில் அநேக விஷயங்களில் அது சுதந்திரமாக நடக்கலாம். பெரிய முக்கியமான சமாச்சாரங்களில் மாத்திரம் ஜெயித்த ராஜாவுக்கு சொல்லிவிட்டு அவனுடைய அங்கீகாரம் பெற்றே நடவடிக்கை எடுக்கணும். நம் தேசம் தவிர மற்ற தேசங்களில் ஜெயித்தவர்கள் தோற்றவர்களிடம் இவ்வளவு ஜென்ரலாக நடப்பதை எதிர்பார்க்க முடியாது. யுத்தம் செய்வதில் ஏற்பட்டுள்ள இந்த தார்மீக வரம்புகளை பற்றி தனுர்வேதம் என்ற உரையில் காண்கிறோம்.